நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களை கரெக்டாக இது வந்து ரீச் பண்ணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்களப் பணியாளர்களுக்கு வந்து ஊக்கத்தொகைக்கு உண்டான அந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொரோனா டயத்தில் வந்து அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் முன்கணப் பணியாளர்கள் நிறையா பேர் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க, ஊக்கத்தொகையை உண்டான அரசாணை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் முன்களப் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, கொரோனா தொற்று காலத்தில் மருத்துவமனைகளில் நேரடியாக நோயாளிகளுடன் தொடர்பில் உள்ள பணிகளில் ஈடுபட்டு வரும் முன்களப் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். யாராருக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபதி மற்றும் இந்திய முறை மருத்துவர்களுக்கு ரூபாய் 30,000, முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு 20,000, பயிற்சி மாணவர்களுக்கு வந்து 15,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே டயத்தில் வந்து செவிலியர்களுக்கு வந்து 20,000, கிராமப்புற சுகாதார செவிலியர்கள், 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், அமரர் ஊர்தி பணியாளர்கள், சுகாதார மேற்பார்வையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு இணையான பணியாளர்கள் உள்ளே 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் வந்து கிடைக்கும். ஸோ முன்கணப் பணியாளர்கள் அந்த வரிசையில் பார்க்குறப்ப. ஸோ அவ்வளோதான் சார் இந்த சின்ன ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.